ஆன்ம வளர்ச்சியில் இரண்டாம் பகுதி. இதுவரை அவர்களது ஆன்ம வளர்ச்சி எத்தகையது? முதற்பாகம், அனுதின வாழ்வில் இயேசுவை பின்பற்றுதல். தியானம் இரண்டு, தேவ ஆசிரியர். மௌனமாக இருந்து உள்ளத்தில் நிறுத்துவோம். இயேசு பேசுகிறார். குழந்தாய், பூமியின் வேறு எந்த பொருளையும் விட, எந்த சாதனையையும் விட எனது வரப்பிரசாதமானது உயர்ந்தது, மகத்துவம் வாய்ந்தது, மகிமை பொருந்தியது. உனது நித்திய நலனுக்கு எது சிறந்தது, எது பயனுள்ளது என அது உனக்கு காண்பிக்கிறது. உலக கவர்ச்சிகள் அனைத்தையும் எதிர்த்து நிற்பதற்கான பலத்தை உனக்கு தருகிறது. உன் வாழ்வை நீ கட்டுப்படுத்த செய்கிறது. எனது வரப்பிரசாதமானது மோட்சத்தை ஆசையுடன் தேடச் செய்கிறது. அநேக உலக அச்சங்களினின்று உன்னை விடுவிக்கிறது. வரப்பிரசாதங்கள் அனைத்தும் எனது கொடைகளே. அனுக்கிரக பிரசாதமானது உனது புத்தியை பிரகாசிப்பித்து சத்தியத்தை நீ அதிக தெளிவாக காணவும் அதை நன்கு மதிக்கவும் செய்கிறது. பின்னர் அது நீ காணும் நன்மையின் பக்கமாக உன் மனதுக்கு ஒரு நாட்டத்தை தருகிறது. இறுதியாக உனக்கு பிரியமானால் அந்த நன்மையை பின்பற்றுவதற்கான பலத்தை உனக்கு அளிக்கிறது. அனுக்கிரக பிரசாதம் ஒவ்வொன்றிலும் இந்த மூன்றும் உண்டு. வெவ்வேறு மனிதரிடம் நான் வெவ்வேறு வழிகளில் பேசுகிறேன். அவர்களது அறிவு, திறமைகள், முயற்சிகள் இவற்றிற்கேற்ப பேசுகிறேன். உன் ஆத்துமத்தில் நான் பேசுகையில் எப்பொழுதும் சொற்களை பயன்படுத்துவது இல்லை. என் செய்தியை நீ பெற்றுக்கொள்கிறாய். ஒரு வினாடியில் அதை கண்டுபிடிக்கிறாய். எனது வரப்பிரசாதத்தை நீ ஏற்று அதை பயன்படுத்தினாலொழிய எனது வரப்பிரசாதம் உனக்கு உதவி செய்ய முடியாது. நீ அறிய வேண்டும் என நான் விரும்புகிறதை நீ நன்கு கண்டுபிடிக்கும்படி வாசி, சிந்தித்து பார், ஜெபி. வாழ்வின் அனுதின வேலைகளுக்கான பலத்தை பெற எனது தேவதிரவிய அனுமானங்களை அடிக்கடி பயன்படுத்து. என் திருச்சபை வழியாகவும் உன் வாழ்வின் வாயிலாகவும் நித்திய வாழ்வை நோக்கி உன்னை நான் ஒவ்வொரு நாளும் நடத்துவேன். யோசிப்போம். ஒவ்வொரு வினாடியும் எனக்கு உதவி செய்ய இயேசு தயாராயிருக்கிறார். எனது அனுதின வாழ்வில் அதிகமாக அவரை நான் ஒத்திருக்க வேண்டும் என அவர் விரும்புகிறார். அவரது திருச்சபையையும் அவரது தேவ திரவிய அனுமானங்களும் அவரது வரப்பிரசாதமும் எனக்கு உதவி செய்ய எப்பொழுதும் தயாராயிருக்கின்றன. இவற்றின் உதவியால் எனது கடமைகளை நான் ஒவ்வொரு நாளும் செய்து வர வேண்டும். எனக்கு மிக தேவையான புண்ணியங்கள் எவை என நான் பார்க்க வேண்டும். எனது இடத்தில் இயேசு இருந்தால் இந்த புண்ணியங்களை இயேசு எப்படி அனுசரிப்பார் என நான் சிந்திக்க வேண்டும். பின்னர் அவரை கண்டு பாவிக்க திட மனதுடன் நான் முயற்சி செய்ய வேண்டும். நான் திரும்ப திரும்ப தவறினாலும், சங்கடங்கள் விடாது ஏற்பட்டாலும் நான் தொடர்ந்து முயல வேண்டும் என அவர் எதிர்பார்க்கிறார். ஜெபிப்போம். இயேசுவே என் அரசரே, என் ஆசிரியரே, உமது குரலுக்கு நான் செவி சாய்க்கவும் உமது பரிசுத்த மாதிரிகையை நான் பின்பற்றவும் தேவையான ஞானத்தை எனக்கு தருவீராக. நம் பரலோக பிதா,
உத்தமராக இருப்பது போல் நாங்களும் உத்தமராக இருக்க முயல வேண்டும் என நீர் சொல்லியிருக்கின்றீர். உம்மை பார்க்கிறவன் பரலோக பிதாவை பார்க்கிறதாகவும் நீர் சொல்லியிருக்கின்றீர். என் அனுதின வாழ்வில் நான் உம்மை கண்டு பாவிப்பது போல் சிறந்த காரியம் கிடையாது. ஆண்டவரே, என்னிடம் அநேக குற்றங்கள் இருக்கின்றன, எண்ண முடியாத பலவீனங்கள் என்னிடம் உண்டு. என்றாலும் நீர் உத்தரவிட்டிருப்பது போல் நாளுக்கு நாள் அதிகம் அதிகமாக உம்மை நான் ஒத்திருக்க முயல்வேன். இதை நீர் என்னிடம் எதிர்பார்த்து இருக்கிறீர். இறுதியாக, இப்பொழுதே தொடங்கும் வரத்தை எனக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் நான் நேர்மையுடன் முயன்று வருவேன். எனது தோல்விகளை கண்டு ஒருபோதும் நான் மனம் தளர்வது இல்லை என வாக்களிக்கிறேன். எனது நல்ல பிரதிக்கினைகளில் எத்தனை முறை நான் தவறினாலும் எழுந்து திரும்ப தொடங்க நான் உறுதியான தீர்மானம் செய்கிறேன். உமக்கு நான் பிரமாணிக்கமாயிருப்பேன். என் இயேசுவே, எனக்கு உதவி செய்வீராக. ஆமேன்.